ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எவ்வளோ உடம்புக்கு சத்தானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அது கூட ஜீரகம், வெந்தயம், மிளகு, கடுகு உளுந்த பருப்பு வந்துட்டு ஒவ்வொரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு வறுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா வந்துட்டு சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு 4 சிவப்பு மிளகாய் காய்ந்த மிளகாயும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து அதையும் பொரிய விட்டுக்கலாம். ஸோ மிளகாய் வந்து நம்ம உடச்சி தான் வந்து சேர்த்துக்கிறோம் உள்ள. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம நார்மலாக எல்லா குழம்புக்கும் எல்லா ரெசிபிக்குமே வந்துட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு கீரை அப்படிங்கிறனால இது கூட வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூண்டு வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன சின்ன பூண்டு. ஸோ தட்டி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உரிச்சு சேர்க்குறத விட தட்டி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். பூண்டு வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம குச்சி இல்லாமல் உருவி அதை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். கீரை வகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சமைக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிருது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கியிருக்க கூட கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்துட்டு வதக்கியிருக்கோம். கீரை எல்லாமே ரொம்ப வந்து கம்மியாயிருச்சு. இது கூட வந்துட்டு ஒரு எலுமிச்சி மிளகு சைஸ்க்கு வந்துட்டு புளியை நல்லா கரைச்சி அதை வந்து அந்த இதெல்லாம் வந்து கசரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக சாறு மட்டும் வச்சுருக்கோம். அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கிறோம். புளி சேர்க்குறப்ப அந்த பொருளோட சத்துக்கள் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும், அது வந்துட்டு மாறாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கீரையோட சத்துக்களும் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட வந்து தனியாக நம்ம பருப்பு பாசிப்பருப்பும் தக்காளியும் வேக வச்சு அது கூட உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலவையை நம்ம வந்துட்டு கீரை கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை தான் சேர்க்கணும்னு கிடையாது, நம்மக்கிட்ட என்ன கீரை இருக்கோ அதை வச்சு வந்துட்டு பண்ணலாம். பட் முருங்கைக்கீரை அப்படிங்கிறப்போ அதனுடைய டேஸ்ட்டே வந்து தனி. ஸோ இப்போ வந்துட்டு பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். எப்படி வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம், ஸோ அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு மசாலா வந்து சேர்த்துக்கிறோம். வீட்டு மசாலா இல்லை அப்படின்னா பரவாயில்லை, நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் தேவையான அளவு, காரம் தேவையான அளவு, மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து கீரைக்கும் அந்த சாருக்கும் மட்டுமே வந்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து உங்களுக்கு கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஏற்றாற் போல் வந்துட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கட்டியாக வேணால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 1/2 தேங்காய் முடி வந்துட்டு நம்ம துருவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கலவையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எந்த பதத்தில் இறக்குறது அப்படின்னா கீரை வந்துட்டு வெந்துருச்சா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எண்ணெய் எல்லாமே வந்துட்டு குழம்புலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கீரையில். வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு செம்மையாக வரும். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.